அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கான பதிவில் நாம் ஃப்ளெக்சிடேங்க் கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஃப்ளெக்சிடேங்க் கண்டெய்னர் அப்படின்னா ஃப்ளெக்சி பேக் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளெக்சிடேங்க் கண்டெய்னர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு சாதாரண 20 அடி கண்டெய்னர்லேயோ இல்லை ஒரு 40 அடி கண்டெய்னர்லேயோ உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேக் வச்சு, அந்த பிளாஸ்டிக் பேக்கில் லிக்விடையோ இல்லை பவுடரையோ போட்டு, அந்த லிக்விடையோ பவுடரையோ வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறத கண்டெய்னர் பேர் தான் வந்து ஃப்ளெக்சிடேங்க் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுடரையோ இல்லை லிக்விடையோ ஏன் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்குள்ளே போட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏன் சாதாரண ட்ரம்மில் பேக்கிங் பண்ணி ட்ரம் ட்ரம்மாக உள்ளே வச்சுக்கலாமே, பாட்டிலில் ஊற்றி பாட்டில் பாட்டிலாக வச்சுக்கலாமே, இந்த பவுடரை வந்து மூட்டை மூட்டையாக கட்டி மூட்டையாக உள்ளே வந்து அடுக்கி வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த மாதிரி ஃப்ளெக்சி பேக்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு 20 அடி கண்டெய்னரில் நீங்கள் இந்த ஃப்ளெக்சி டேங்க் கண்டெய்னர் அதாவது இந்த ஃப்ளெக்சி பேக்கை நீங்கள் உள்ளே யூஸ் பண்ணும் பொழுது, இந்த ஃப்ளெக்சி பேக் வந்து கெப்பாசிட்டி பார்த்தோம்னா மினிமம் 16,000 லிட்டர்லேருந்து மேக்ஸிமம் 24,000 லிட்டர் வரைக்கும் நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஒரு 20 அடி கண்டெய்னரில். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி ஃப்ளெக்சி டேங்க் கண்டெய்னருக்கு பதிலாக உள்ள ஃப்ளெக்சி பேக்குக்கு பதிலாக ஒரு ட்ரம்மையோ இல்லை பாட்டிலில் ஃபில் பண்ண ப்ராடக்டையோ இல்லை பவுடரையோ இல்லை மூட்டை கட்டின பவுடரையோ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா, ஒரு தோராயமாக இந்த பாட்டிலில் ஃபில் பண்ண லிக்விடை நீங்கள் கண்டெய்னரில் உங்களால் 24,000 லிட்டர் கண்டிப்பாக ஏற்ற முடியாது. ஸோ இந்த பாட்டில் கன்சைன்மெண்ட்டை விட 50% 50% அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, பேரல் பேரலாக நம்ம ஒரு 200 லிட்டர் பேரலில் போட்டோம்னா வந்து நமக்கு ஒரு 10 பேரல் வைக்கலாமே உள்ளே வந்து அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாதிரி கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள கண்டெய்னருடைய ஸ்பேஸ் வந்து இந்த 10 பேரல் வைக்கிற அளவுக்கும் சரி, உள்ள அந்த 10 பேரல் வைக்கும் பொழுது அந்த 200 லிட்டர் வைக்கும் பொழுது அதிகபட்சம் ஒரு 2,000 லிட்டர் இந்த மாதிரி தான் வைக்க முடியும். கரெக்டுங்களா, அதாவது ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகாது. ஸோ அதனால் நார்மல் ட்ரம் கன்சைன்மெண்ட்டை விட நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது ஒரு 40% அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இல்லை சின்ன சின்ன வாட்டர் டேங்க்கில் இந்த மாதிரி இன்டர்மீடியட் பல்க் கண்டெய்னரை உள்ளே கொண்டு போய் வைக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கலாம். அப்படி வச்சாலுமே அதை காட்டிலும் இந்த மாதிரி இன்டர்மீடியட் பல்க் கண்டெய்னர் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதை விட 15% அதிகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதாவது நம்ம உள்ள வைக்கிற கூட்ஸை வந்து இந்த அளவுக்கு அதிகமாக நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். இந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, சரி, இந்த அளவுக்கு அதிகமாக கொண்டு போக முடியும்னா அதிகமாக தானே செலவாகும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லைங்களா. கண்டிப்பாக இல்லை. இந்த மாதிரி சாதாரண ஒரு 20 அடி கண்டெய்னர், ஒரு ட்ரை வேன் கண்டெய்னரை வந்து நீங்கள் இந்த லிக்விடு இல்லை இந்த மாதிரி பவுடர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு சாதாரணமாக ஒரு டேங்க் கண்டெய்னரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டேங்க் கண்டெய்னர்னால் அது இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேங்க் கண்டெய்னரை வந்து நீங்கள் இந்த டேங்க் கண்டெய்னர் தான் லிக்விடோ பவுடரோ இந்த மாதிரிலாம் ஊற்றி நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் இந்த ஃப்ளெக்சி பேக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஆல்டர்னேட்டிவ்னால் எந்த அளவுக்கு அந்த டேங்க் கண்டெய்னரை காட்டிலும் இது வந்து காஸ்ட் வைஸாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டேங்க் கண்டெய்னரில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு தோராயமாக ஒரு $10,000 டேங்க் கண்டெய்னருக்கு ஆகுது அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுற சார்ஜ் மட்டும் ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளெக்சி பேக் கண்டெய்னர் நார்மலாக இந்த மாதிரி சாதாரண கண்டெய்னரில் ஒரு 20 அடி கண்டெய்னர் இந்த ஃப்ளெக்சி பேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் லிக்விடை டிரான்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு $2,000 இல்லை $2,500 தான் ஆகும். நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ், எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியல, அது ஃபியூச்சர் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த அளவு அதாவது 1/3 தான் உங்களுக்கு செலவாகும் இந்த அளவுக்கு தான். ஸோ காஸ்ட் வைஸாகவும் வந்து இந்த ஃப்ளெக்சி பேக் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மியாக யூஸ் ஆகுது, அதே போல் இந்த குவான்டிட்டி வந்து அதிகமாகவும் எடுத்துகிட்டு போக முடியுது. ஓகேங்களா, ஓகே, உள்ள பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டீங்களே, அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் வந்து டாக்ஸிக்காக தானே இருக்கும், இதில் என்ன வகையான மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அசாடஸ் மெட்டீரியல், நான் டேஞ்சரஸ் மெட்டீரியல், சரிங்களா. அதாவது இந்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை தவிர, சரிங்களா, அசாடஸ் கெமிக்கல்ஸை தவிர, உயிருக்கு பங்கம் விளைக்கக்கூடிய கெமிக்கல்ஸை தவிர, அதே போல் பவுடர்ஸும் கெமிக்கல் பவுடர்ஸை தவிர, எல்லா விதமான ஃபுட் ஐட்டம்ஸும், சரிங்களா, எல்லா விதமான ஃபுட் ஆயிலும், ஒயின், மில்க், பவுடர், இந்த மாதிரி
எல்லா வகையான உணவுப் பொருட்களும் இந்த ஃப்ளெக்ஸி பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இந்த ஃப்ளெக்ஸி பேக்கில் எடுத்துகிட்டு போனால் இது இதுவே பிளாஸ்டிக் தானே, டாக்ஸிக் ஆயிரும் இல்லை அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளெக்ஸி பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 லேயர் பக்கமாக இந்த பாலிப்ரோப்லைன் மெட்டீரியல் தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோடய இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனால் டாக்ஸிக் ஆகாத அளவுக்கு உள்ளே வந்து சில கெமிக்கல் காம்போசிஷன் பண்ணி அந்த ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளெக்ஸி பேக்கை பற்றி நம்ம தனியாக பார்க்கும்பொழுது அதை ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ இந்த ஃப்ளெக்ஸி பேக்கு நம்ம உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகும் பொழுது ஃபுட் ப்ராடக்ட் எதுவும் டாக்ஸிக் ஆகாது. ஓகேங்களா? இப்போது இந்த ஃப்ளெக்ஸி பேக்கை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன அட்வான்டேஜ்னு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, லெஸ் மேன் பவர். அதிகபட்சம் ஒரு 2 இல்லை 3 பேரே போதும் மொத்தமாக ஒரு கண்டெய்னரை வந்து உள்ளே இந்த மாதிரி ஃப்ளெக்ஸி பேக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சம் 3 பேரை போதும். ஆக்சுவலாக நான்லாம் ஒரே ஆளே இந்த ஃப்ளெக்ஸி பேக் கண்டெய்னரை ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஆளே. அதாவது ஒரு ஃப்ளெக்ஸி பேக் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிருவாங்க. உள்ளே ஃப்ளெக்ஸி பேக்கை ஃபிக்ஸ் பண்ணி லோடிங்க்கு கார்கோவை வந்து லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதே போல் இந்த ஃப்ளெக்ஸி பேக்கை வந்து பார்த்தோம்னா திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. மேபி இன்டர்னலாக யூஸ் பண்ணும் பொழுது, இப்போது நீங்கள் ஒரு மில்க் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இந்தியாவிலேருந்து இப்போ அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அங்கே லோக்கலில் மேபி ஒரு சின்ன சின்ன பிளேசஸில் வேணால் அந்த ஃப்ளெக்ஸி டேங்கை க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட் 99% இந்த ஃப்ளெக்ஸி பேக் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் டைப் தான். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதை தூக்கி எறிஞ்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அது உள்ளே இருக்கிற மெட்டீரியலை வந்து 100% நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து கார்கோவை லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புது ஃப்ளெக்ஸி பேக்கை வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே சமயம் அந்த ஃப்ளெக்ஸி பேக்கும் ரொம்ப சீப் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேன் பவர் ரொம்ப கம்மி, அதே போல் லோடிங் அண்ட் அன்லோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது நீங்கள் ஃப்ளெக்ஸி பேக்கை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, உள்ள கண்டெய்னருக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க, வித்தின் 30 மினிட்ஸில் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் கார்கோவை லோட் பண்ணிடலாம். 24,000 லிட்டரையும் உள்ளே வந்து பம்ப் பண்ணி உள்ளே ஏற்றிடலாம். 24,000 கிலோவையும் நீங்கள் உள்ளே ஏற்றிடலாம், மெட்டீரியலில் உள்ளே ஏற்றிடலாம். அதே போல் அன்லோடிங்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 60 மினிட்ஸில் உங்களுக்கு பம்ப் கரெக்டாக இருக்குது, பம்போட எஃபிஷியன்சிலாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக ஒர்க் ஆகுது, மேன் பவர் இருக்காங்க ரெண்டு பேர் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கார்கோவை அன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது ஃப்ளெக்ஸி பேக்கில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கான பதிவில் இந்த ஃப்ளெக்ஸி பேக் கண்டெய்னருடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.